ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் தொழில் ஸ்தாபனங்களில் வெற்றிலை வைத்து சாமி கும்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, தாராளமாக எந்த ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இல்லமாகவே இருந்தாலும் சரி, அங்கே வந்து பூஜை அறையில் பூஜை பண்ணும் பொழுது அகல விளக்கு ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம், அல்லது முதல்ல பூஜை அறையை சுத்தம் பண்ணி அதற்கப்புறம் ஒரு கோலம் போட்டு அதற்கப்புறம் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில் வந்து இந்த மாதிரியான வெற்றிலை வச்சு தொழில் ஸ்தாபனங்களில் நிச்சயமாக வெற்றிலை பாக்கு வச்சு மூன்று வெத்தலையாவது இருக்கணும். அந்த மூன்று வெத்தலையில் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அதாவது ஓட்ட வெத்தலையோ அழுகி போன வெத்தலையோ காம்பு இல்லாத வெத்தலையோ வைக்கக்கூடாதுங்க. ஒச்சமில்லாத வெற்றிலை மூன்று வெத்தலை வச்சு ஒரு பாக்கு வைக்கலாம், அல்லது மூன்று கொட்டைப்பாக்கு வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொட்டைப்பாக்கு வச்சு பூஜை பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி கொட்டைப்பாக்கு பயன்படுத்தி வெற்றிலையை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பானதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே சமயம் அந்த வெற்றிலை அழுகி போகிற அளவுக்கோ அல்லது காஞ்சி போகிற அளவுக்கோ விடக்கூடாது. பூஜை ரூமில் மூன்று நாள் அல்லது இரண்டு நாட்களுக்குள்ளாகவே அந்த வெற்றிலையை எடுத்துட்டு மாற்று வெற்றிலை வைத்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்களே சந்திக்க முடியும்.